நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக ஆராய்ச்சியாளர்களால் காலை உணவுக்கு சிறந்த உணவு என்று கூறப்பட்டுள்ள ஆரோக்கியமான உணவு எது என்றால் இட்லி தான் இதற்கு காரணம் இதில் எண்ணெய் கலப்பு இல்லை மற்றும் நீராவி மூலம் சமைக்கும் முறைதான் இதனால் தான் செரிமான கோளாறோ கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ ஏற்படாது என்பதால் தான் இந்த இட்லி சிறந்த காலை உணவாக கூறப்படுகின்றது ஆனால் இன்று நேரமின்மை காரணமாக சோம்பேறித்தனம் போன்ற காரணத்தால் நாம் இட்லி தோசைக்கு பயன்படுத்தும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு அதாவது தெருவிலும் கடைகளிலும் விற்க பாக்கெட் மாவுகளை வாங்கி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு வேட்டு வைக்கிறது என்பதை அறியாமலேயே நாம் அதை தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்றோம் முன்பெல்லாம் ஆட்டாங்கலில்தான் மாவு ஆட்டம் பழக்கம் இருந்திருந்தது கிரைண்டர் வந்த பின்பு ஆட்டாங்கல் வீட்டில் காட்சி பொருளாகவே போனது பல வீடுகளில் அது வீட்டிற்கு பின்புறத்தில் குப்பையாக தான் கிடைக்கின்றது காணாமல் போன ஆட்டாங்கள் ஆட்டாங்களில் மாவாட்டம் முன்னரும் மாவாட்டிய பின்னரும் சுத்தமாக கழுவும் பழக்கம் நம் வீட்டுக்கு ஆட்களுக்கு இருந்தது ஆனால் கடைகளில் விற்க அவர்கள் பயன்படுத்தப்படும் பெரிய கிரைண்டர்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும் நீங்கள் என்மோ பாக்டீரியா உள்ள அந்த மாவை மாவு ஆட்டும்போது அதற்கு பிறகு கிரைண்டர் கழுவும் போது சுத்தமான நீரை பயன்படுத்த வேண்டும் இல்லையேல் ஈகோலி என்னும் பாக்டீரியா தாக்கம் அதிகளவில் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இது மாவாட்டும் போது இட்லி தோசை மாவில் அடைக்கலம் புகுந்து விடுகின்றது இந்த ஈகோலி பாக்டீரியா தாக்கத்தால் நாள்பட வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு உடல் வர வறட்சி வாந்தி மயக்கம் இறைப்பை நோய் தலை சுற்றல் போன்ற உடல்நல அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நீங்கள் என்னதான் இட்லியை தினமும் தோசை தான் சாப்பிடுகிறோம் என்றாலும் பிறகு எப்படி உடல்நலக் குறைவுகள் ஏற்படுகிறது என்று இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் இட்லியை அதாவது அந்த மாவை வெளியில் வாங்கும் கடைகளில்தான் இந்த ஈகோலி எனும் பாக்டீரியா நீங்கள் மாவை வேக வைத்தாலும் கூட முழுமையாக அழிவதில்லை என்பதுதான் சோகமே கடைகளில் வாங்கும் மாவினால் இந்த பிரச்சனைகள் என்றால் பாக்கெட்டில் அடைக்கப்படும் நாம் வாங்கும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவுக்கும் அதே மேல தான் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு சீக்கிரம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக கால்சியம் சிலிகேட் சேர்க்கின்றனர் இதனால் மாவு சீக்கிரம் கெடாது புளித்தும் போகாது ஆனால் இதனால் காரணத்தால் உங்கள் செரிமான மண்டலம் பாதிக்கப்படும் இதைத் தொடர்ந்து அஜீரண கோளாறுகள் ஏற்படும் வயிற்று போக்கு ஏற்படும் வயிற்று வலியும் போன்றவை ஏற்படும் காசு கொடுத்து உடல்நலக் கோளாறுகள் ஆரோக்கிய மின்மை போன்றவற்றை விலைக்கு வாங்க வேண்டுமா அரை மணி நேரம் செலவிட்டால் இட்லி மாவை வீட்டிலேயே அரைக்கலாம் ஆனால் இருபது முப்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று கடைகளில் வாங்கி சாப்பிடுகின்றோம் இரண்டு நிமிஷம் தட்டி போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆனால் அதை கூட நாம் அஞ்சு பத்து கொடுத்து பாக்கெட்டில் தான் வாங்குகின்றோம் நீங்கள் பாக்கெட்டில் வாங்கும் அனைத்துமே உங்களுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த பதிவின் மூலம் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் ஆகையால் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் வாங்கும்போது சற்று கவனம் செலுத்த வேண்டும் என்னை கேட்டால் நீங்கள் இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக நாங்கள் இயற்கையாகவே தயாரிக்கிறோம் என்று எத்தாக வெளியில் சொல்லிக்கொண்டு திரியுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய உடல் நலமும் ஆரோக்கியம் பெறும் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் தயவு செய்து பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை வாங்காதீர்கள் எந்த ஒரு பொருளையுமே தாங்களாகவே தயாரித்துக்கொண்டு சாப்பிட்டு நலமுடன் இருங்கள் இது ஒரு எச்சரிக்கை பதிவும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது உண்மையிலுமே ஒரு அருமையான பதிவு தான் இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக இனிமேல்ட்டு தினமும் பாக்கெட்டில் வந்து மாவு வாங்குறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருட்களை பாக்கெட்டில் அரைச்சி வச்சு கொடுத்தாலும் கூட அது சரியான முறையில் வந்து சுத்தமாக இருக்குதா இல்லையான்றது யாருக்கும் தெரியாத ஒன்று தான் அதனால் தயவு செஞ்சு வெளியிலலாம் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு கேடு விளைவிச்சுக்காதீங்க எந்த ஒரு பொருளையுமே இயற்கையாக செஞ்சு சாப்பிட பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்